ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வேர்ல்ட்ஸ் வியர்டஸ்ட் ரெஸ்டாரண்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மோசமான ரெஸ்டாரண்ட்லாம் நம்ம உலகத்துல இருக்கு. ஆமா, நம்மளுக்கு தெரியாத ரெஸ்டாரண்டா இருக்கும், மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம டாப் கிளாஸ் ஹோட்டல்லேருந்து ரோட்டு கடை வரைக்கும் எல்லா இடத்துலையும் சாப்பிட்ருப்போம். ஆனால் இது மாதிரி ஒரு இடத்துல ஜென்மத்துக்கும் சாப்பிடவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் தான் இது, மாடர்ன் டாய்லெட் ரெஸ்டாரண்ட். இங்கே சர்வ் பண்ணுற டிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு பாத்ரூமோட மினியேச்சரில் எல்லாமே சர்வ் பண்ணுவாங்க. ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அந்த தீம் பேஸ்டாக இருக்கும். நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற எல்லா இடமும் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் செட்டப்பில் இருக்கும். அதுதான் இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டியே. எங்க பார்த்தாலும் பாத்ரூம் பாத்ரூம் பாத்ரூம். சரி, லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவது பார்க்க போறது வாட்டர் ஃபால்ஸ் ரெஸ்டாரண்ட். பிலிப்பைன்ஸ்ல இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ஸ். எப்படின்னா, ஒரு மேன்மேட் வாட்டர் ஃபால்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் கீழே நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். நம்ம கால் வந்து தண்ணியில நனைஞ்சிட்டே இருக்கும், நம்ம அப்படியே உட்காந்து சாப்பிடுவோம். இது மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நம்ம ஊர்லயும் இருக்கு. நம்ம ஊர்ல எப்படி இருக்கோம்னா, வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி ஒரு ஓரத்தில் ஊற்றிட்டு இருக்கோம், நம்ம ஒரு ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம ஊர் வாட்டர் ஃபால்ஸ் ரெஸ்டாரண்ட். தாகத்து கூட தண்ணி இல்லாம இருக்கலாம், இதுக்கு தண்ணி இல்லாம போனா அசிங்கமா போகலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சில் பண்ணதான் நம்ம ரெஸ்டாரண்டே போவோம். அந்த ரெஸ்டாரண்டே சில்லுன்னு இருந்தா எப்படி இருக்கும்? எஸ், நம்ம லிஸ்ட்ல மூணாவது பார்க்க போறது ஐஸ் ரெஸ்டாரண்ட். ஐஸ் ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்கும்னா, ஃபுல்லாக ஐஸ்லேயே செஞ்சுருப்பாங்க. இட்ஸ் ஜோக். ஐஸ் ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னா, சீட்டிங்லேருந்து டேபிள் வரைக்கும், இன்டீரியர்லேருந்து தண்ணி குடிக்கிற கிளாஸ் வரைக்கும், கை கழுவுற டேப் வரைக்கும் எல்லாமே ஐஸ்லேயே செஞ்சுருப்பாங்க. அதுதான் ஐஸ் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து யூஏஇயில் இருக்குது. உங்களுக்கு பேய் மனுஷங்கள் பயம் இருந்தால் இந்த வீடியோ எப்படி இருக்க பண்ணுங்க. ஏன்னா நம்ம நாளில் தான் பார்க்க போகிற ரெஸ்டாரண்ட் தான் நியூ லக்கி ரெஸ்டாரண்ட். நியூ லக்கி ரெஸ்டாரண்ட் ஒன்றே நான் என்ன நினச்சேன்னா, நம்ம ஏரியாவில் இருக்க ஃபாஸ்ட் ஃபுட் கடை மாதிரி நல்லா சிக்கன் ரைஸு எல்லாம் போட்டு தருவான், நூடுல்ஸு எல்லாம் போட்டு தருவான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவன் ஆளை போட்டு தான் ரெஸ்டாரண்ட்டே நடத்துகிறான். இங்கே ஃபுல்லாக கிரேவியார்டாக இருக்கும். அந்த கிரேவியார்டில் தான் நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கிரேவியார்னா இன் சென்ஸ் சமாதிகள். ஃபுல்லாக வந்து ஒரு முஸ்லீம் சமாதிஸ்லாம் இருக்கும், அந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்றது இருக்கும். இந்த ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் வாங்கிட்டப்போ தான் என் பிஸ்னஸே டெவலப் ஆச்சு, இதுக்கு காரணமே இந்த சமாதிகள் தான், இந்த சமாதிகள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம் அப்படின்னு இந்த ஓனர் சொல்கிறார். சமாதிகள் ரெஸ்டாரண்ட் உங்களுக்காக. முந்தா நாள் செத்து போனாலே சாந்தி, சாந்தியா தூக்கு போட்டு செத்து போன சாந்தி. வாங்க மேலே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட் நம்மளை கூப்பிட்றாங்க. நானும் சரி மொட்டை மாடி மாதிரி இருக்கும் போல அப்படின்னு நானும் நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ரெஸ்டாரண்ட் பேரே ஒரு விலங்கமான பேர். நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது பார்க்க போகிற ரெஸ்டாரண்ட் பேர் தான் டின்னர் இன் தி ஸ்கை. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷலே என்னென்னா, தரையிலேருந்து ஒரு 100 மீட்டர் உங்களை மேலே கூட்டு போயிட்டு சாப்பிட வைப்பாங்க. 22 பேர் மட்டுமே அலோவ் பண்ணுறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் செஃப் மேலேயே இருப்பாங்க. உங்களுக்கு என்ன சாப்பாடு கேட்குறீங்களோ அது லைவாக செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், மற்ற செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட பிஸ்னஸ் இப்போ வந்து செம்ம க்ரோத் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்தியாவுக்கும் வரப்போகுதாக எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. நீயும் நானும் ஒன்னா திருப்பம் கொண்ட மலை உச்சியில இருந்து நீ முதல்ல குதிச்சு அதே மாதிரி நானும் குதிச்சு சாவனா, ரெண்டு பேரும் சத்து சத்து விளையாடுவோமா விளையாடுவோம். அதுதான் எனக்கு என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாரு. மேலே சாப்பிடு, பாத்ரூமில் சாப்பிடு, கிரேவியார்ட் பக்கத்தில் சாப்பிடு, என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாரு. உங்களுக்கு இது மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் எது ட்ரை பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ வர வரை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடியாது ரைட்டு விடு. தொகுப்பாளர் மற்றும் எடிட்டர், ஒளிப்பதிவாளர் எல்லாரும் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம்.